ஹே தமிழ் கமெண்ட்ரி ஃபேமிலி, இது கதை போமா. சப்ஸ்கிரைபர்ஸோட லவ் ஸ்டோரியை எக்ஸ்க்ளூசிவாக நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட லவ் ஸ்டோரியை நீங்கள் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கண்டிப்பாக நீங்கள் அனுப்பலாம். உங்கள் லவ் ஸ்டோரியை டைப் பண்ணி நம்ம சேனலோட அஃபிஷியல் ஜிமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அஃபிஷியல் ஜிமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் அனுப்பலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் சேம் தமிழ் கமெண்ட்ரி அப்படின்ற நேமில் சேம் டிபியில் ஒரு பேஜ் இருக்கும், அங்கே மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு லவ் ஸ்டோரி கேட்குறது ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம்தான், இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய லவ் ஸ்டோரிஸ், டெய்லியும் ஒரு லவ் ஸ்டோரி உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே லைஃப்பில் சபதம் எடுக்கிறது கேஷுவல் தான், விச் மீன்ஸ் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. இந்த விஷயத்தை நான் பண்ணி காட்டுறேன், இதை நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்கக்கிட்ட சவால் விடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி அனுப்பின பொண்ணு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, டீச்சர்ஸ் எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு சபதம் எடுத்திருக்காங்க. இப்போ நான் எந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்துறீங்களோ என்னோடய லவ் விஷயத்துக்காக, அதே அளவுக்கு இந்த லவ்னால நான் ஹாப்பியாக இருந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து அதை முடிச்சு காமிச்சிருக்காங்க. அப்படி ஒரு இன்ஸ்பைரிங் லவ் ஸ்டோரி தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க லவ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ணா, எனக்கும் என் மாமாக்கும் ஏஜ் 21. என் நேம் கீர்த்தி, என் மாமா பேர் ராஜேஷ். எங்கள் க்யூட் லவ் ஸ்டோரி 15 ஏஜில் ஸ்டார்ட் ஆச்சு. 7 இயர்ஸ் ஆகுதுண்ணா எங்கள் லவ் ஸ்டோரிக்கு. ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணதும் என் மாமாவை மீட் பண்ணேன். அவனும் அதே ஸ்கூல் தான். ஃபர்ஸ்ட் நான் அவங்கள அண்ணானு தான் கூப்பிட்டேன், அவங்களும் தங்கச்சின்னு கூப்பிட்டாங்க. பாஸ்ட் லைஃப் ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு, அலோனாக இருந்தேன். அப்போ தான் என் மாமா ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்கக்கிட்ட கண்டினியூஸாக 5 மினிட்ஸ் கூட பேசினது கிடையாது. அப்படியே நாள் போச்சு. அவங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். அவனோட கேரக்டர் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கிளாஸில் எல்லோரும் கலாச்சாங்க. ஸோ செப்டம்பர் 15 அவனோட பர்த்டே. நான் ஏன் டைரெக்டாக அவங்ககிட்ட கேட்டேன், சும்மா இங்கேயே பார்த்துட்டு இருக்கேன், என்ன லவ் பண்ணுறே அப்படின்னு சொல்லி. அவன் என்னை ஒரு பார்வை பார்த்துட்டு சிரிச்சுட்டு வெக்கத்திலேயே ஓடிட்டான். அதுக்கப்புறம் திரும்பி வந்து, ஆமாடி உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிட்டான். எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ தான் எங்கள் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 4 மந்த்ஸ்க்குள்ளே நிறையவே ப்ராப்ளம் வந்துருச்சு. எங்கள் லவ்வை பற்றி ஸ்கூலில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. சின்ன வயசில் ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை போய் டீச்சர்கிட்ட சொல்கிற மாதிரி எங்கள் லவ் ஸ்டோரியை பற்றியும் போய் பற்றி வச்சுட்டாங்க. அது ஹோல் ஸ்கூலுக்கே தெரிஞ்சு பெரிய பஞ்சாயத்தேவாக ஆயிடுச்சு. ஸ்கூல் டைமில் லவ் பண்ணால் ஸ்கூலில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி எங்கள் ஸ்கூல் வேறு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஸ்கூல். எங்கள் லவ் ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுனால பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிட்டாங்க வீட்டிலேருந்து. ஹோல் ஸ்கூலே வந்து எங்கள் லவ் ஸ்டோரி தெரிஞ்சு, இந்த வயசுலேயே இவளுக்கு பார்த்தியா என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வர சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவங்க என்னோட மாமாவோட பேரண்ட்ஸ் கிட்டையும் சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. பப்ளிக் எக்ஸாமில் என்னோட ஹால் டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு நீ அவனை லவ் பண்ணலன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அப்போ தான் நான் வந்து ஹால் டிக்கெட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுவுமே பேசாமல் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹால் டிக்கெட்டை கிழிச்சு போட்டுட்டாங்க. அப்போயும் நான் எதுவுமே பேசலை. இதெல்லாம் பார்த்து எங்கள் அப்பா ரொம்பவே கோவப்பட்டார். கோவப்பட்டு என்னை வந்து போட்டு அடிச்சிட்டாரு. அவர் அடித்ததில் எனக்கு உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சு. ஃபீவர் வந்து நான் படுத்துட்டேன் ஒரு வாரம். அதுக்கப்புறம் என் மாமா வீட்லேயும் ரொம்பவே போய் எங்கள் அப்பா பிரச்சனை பண்ணிட்டாரு. ஒரு வருஷம் வந்து என்னை வந்து ஹோம் அரெஸ்ட்டில் தான் வச்சுருந்தாங்க. எது பண்ணாலும் என் கூட வந்து ரெண்டு பேர் இருந்துட்டே தான் இருப்பாங்க, என்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட மாமாவும் வேறு ஸ்கூல் போயிட்டான், நானும் வேறு ஸ்கூல் போயிட்டேன். இப்படி பெரிய பிரச்சனை பண்ணி எங்களை பிரித்து வச்சுட்டாங்க. பிரித்து வச்சதுனால 2 வருஷத்துக்கு எங்களால் பார்க்க முடியல, பேச முடியல, ஒரு காண்டாக்டும் எங்கள் கூட இல்லை. அப்போ தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த லவ் என் மாமாவுக்கு மட்டும்தான். நான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, என்னை யார் எப்படி அசிங்கப்படுத்தினாலும் சரி, என்னோடய லவ் என்னோடய மாமாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். நீங்கள் எவ்வளோ வேணால் டார்ச்சர் பண்ணுங்கள், நான் என்னோடய முடிவில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். நான் வந்து என் மாமாக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என் மனசில் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் 2 இயர்ஸ் கூட பேசாமல் இருந்தப்போ லாங் டிஸ்டன்ஸில் வந்து எங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. காலேஜ் ஜாயின் பண்ணோம். நானும் என் மாமாவும் பக்கத்து காலேஜ் தான். எப்பயாவது மீட் பண்ண ஆரம்பித்தோம். அடிக்கடி வந்து ஃபோனில் பேசிக்க ஆரம்பித்தோம். பேசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி டுவைஸ் வந்து பார்த்துக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் எங்கள் லவ் ஸ்டோரி மறுபடியும் கண்டினியூ ஆச்சு. ரொம்பவே சந்தோஷமான நாட்களாக நகர்ந்துட்டு இருந்துச்சு எங்கள் லைஃப். இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருக்கப்போ காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா என்னை விட்டு போயிட்டாரு. அவரோட மறைவு எனக்கு ரொம்பவே சோகத்தை கொடுத்துச்சு. அந்த மாதிரி டைமில் என் மாமா தான் என் கூட என்னை வந்து பார்த்துக்கிட்டான், ரொம்பவே கேரோட பார்த்துக்கிட்டான். நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் இந்த மாதிரி நம்மளை யாராச்சும் பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்றக்காகத்தான். அப்படி என் மாமா பார்த்துக்கிட்டப்போ நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து பலன் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் லவ் ஸ்டோரிக்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் நல்லாவே ஒரு ஜாபில் செட்டில் ஆனோம். இப்போ வந்து எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேனோ அதை விட இப்போ ஹாப்பியாக இருக்கேன். என் மாமாவையும் இதே மாதிரி ஹாப்பியாக வச்சுப்பேன் எப்போவுமே. எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு சப்போர்ட்டிவாக எப்போவும் இருந்தான். எப்போவும் என்னை கஷ்டப்படுத்தினதில்லை. நான் நிறைய சண்டை போடுவோம். சண்டை போடாத நாள்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த 7 இயர்ஸ் ஆனாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாரோட லவ்க்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப
ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணலை. அப்படி ஹெல்ப் பண்ணாதப்போ கூட என் மனசை நான் வந்து தைரியமாக்கிட்டு நான் வந்து என்னை போல்டாக வச்சுக்கிட்டு என்னோடய மாமாக்காக என்னோடய லவ்வை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் மாமா மட்டும்தான். அவனை எப்படியாச்சும் ஹை பொசிஷனில் ஜாப் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய எய்ம். அந்த எய்ம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் லவ்வெல்லாம் செட் ஆகுது, என்ன மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் உங்கள் லவ் தாக்கு பிடிக்குமா, அதுக்கப்புறம் போர் அடித்து நீங்களே போயிடுவீங்க பிரிஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இப்போ நான் சொல்லிக்க விரும்புகிறேன், என்னோடய லவ் எவ்வளோ வருஷம் தாக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். 8 வருஷம் ஆக போகுது எங்கள் லவ் தாக்கு பிடிச்சி, இப்போ சந்தோஷமாக தான் இருக்கும், கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்விடேஷனை கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் மூஞ்சியில் போய் அடித்த மாதிரி நான் வச்சுட்டு வருவேன். இதுதான் நான் வந்து அவங்களை எடுக்க போகிற ரிவெஞ்ச், இதுதான் என்னோடய சபதம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்குள்ள காஸ்ட்லியாக எந்த கிஃப்ட்டும் அவன் வாங்கி கொடுத்ததே கிடையாது. குட்டியாக ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்தா அதுவே எனக்கு அவன் ஏதோ பெருசாக வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும். என்னோடய லவ்வை நிறைய பேர் என் முதுகுக்கு பின்னாடி குத்தி காட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு லவ்வா, இவங்கெல்லாம் ஒரு ஆள், இதுங்களாம் லவ் பண்ணுது பாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் குத்தி காட்டியிருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்போ ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன், என்னோடய மாமாவை எல்லாரும் பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு நான் பெரிய ஆள் ஆக்கி காட்டுவேன் என்னோடய லவ்னால். அவரை மோட்டிவேட் பண்ணி லைஃப்பில் பெரிய பொசிஷனுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த லவ் ஸ்டோரியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டான்னா தயவு செஞ்சு இந்த லவ் ஸ்டோரியை போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, தேங்க்யூ அண்ணா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. லவ் ஸ்டோரியை எல்லாரும் கேட்டிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி வராதா அப்படின்னு என்ன தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு சபதம் எடுக்கிறேங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒரு பொண்ணு சபதம் எடுத்தால் அதை எப்படி முடிச்சு காட்டுவா அப்படிங்கிறக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. லவ்வுக்காக சபதம் எடுத்து அவங்க லைஃப்லையும் ஜெயிச்சு இப்போ லவ்லையும் ஜெயிச்சு கல்யாணத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த லவ் வந்து எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்து இந்த லவ்வில் நிறைய விஷயம் வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கு. பொண்ணுங்க சபதம் எடுக்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். பட் சபதம் எடுத்தால் அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பொண்ணு மட்டும் இல்லாமல் அந்த பையனும் இருக்கணும். இந்த பேசாமல் இருந்த இன்பிட்வீன் வருஷத்தில் அந்த பையன் வந்து வேறு ஏதாவது பொண்ணை பார்த்துட்டு போயிருக்கலாம், ஆனால் அப்படி அவன் போல இந்த பொண்ணுக்காக ரொம்பவே வந்து ஜெனியூனாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது அந்த பையனோட உண்மைத்தன்மையை வந்து எடுத்துக்காட்டுது, அவனோட லாயல்ட்டியை வந்து காமிக்குது. ஸோ அதே மாதிரி எல்லா பசங்களும் இருப்பாங்க அப்படின்னு இல்லை, உங்கள் நீங்கள் லவ் பண்ணுற பையன் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுவானா ஒர்த்தா அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு யோசிச்சுட்டு அப்புறம் அந்த சபதம் தருங்க. அப்போ தான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் லவ்க்கும் நல்லது. இதுதான் நான் வந்து சொல்லிக்க விரும்புறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ட்ரூவாக லவ் பண்ணுற மாதிரி இருக்க பொண்ணுங்களாகவும் இருங்க, அதுதான் முக்கியம். பசங்க உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க நம்பிக்கை இருந்தால் நீங்களும் அவனுக்காக வெயிட் பண்ணுவீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்தாலும், யார் வந்து உங்களை பற்றி தப்பாக பேசினாலும், எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் நடந்தாலும் உங்களுக்காக உங்கள் அந்த பொண்ணு வந்து லவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து உங்களுக்காக இருப்பாள். அந்த பொண்ணு அதே மாதிரி இருக்கணும்னு தான் நான் வந்து ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி உங்கள் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த லவ் ஸ்டோரி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய லவ் ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு லவ் ஸ்டோரியோடு உங்களை நான் வந்து பார்க்குறேன். இது தமிழ் கமெண்ட்ரி, கதை போமா.